Hello and welcome to The Print. In this story, we'll be comparing the exact same industry across two states in India. They have different histories, but they're producing the same product, bandages. So I've traveled to Chhatrapati in southern Tamil Nadu near Rajapalayam, and I've traveled to Kant in Uttar Pradesh near Moradabad. And we're going to see how these two industries have developed and what the people working in them have to say about it. The twin MSME hubs of bandage making in India can't be further away from each other in geography, business practices, and growth. Kant is in the industry laggard Uttar Pradesh, which is known for its clusters, and Chhatrapati is in Tamil Nadu, one of the most industrialized states in India. How the two towns came into the bandage business, which community dominates the manufacturing, and how it is prospering is a telling tale of the proverbial north-south divide and the political economy of India. The OBC Solia group in Tamil Nadu and the Muslim OBC group Ansari in Uttar Pradesh dominates the business. And both say the Chhatrapati is industry superior. The differences, however, are far more stark, from infrastructure to quality of life to the development of the region and its people. While Kant produces at cheaper rates and casts a wider net across India, selling even to Kerala, Tamil Nadu's neighbouring state, Chhatrapati is smaller and is known for higher quality products which exports to countries like Germany, France, South Africa and Australia. The village of Chhatrapati lies in a larger textile belt here in Tamil Nadu, which is known for textile manufacturing, and so moved towards bandage manufacturing quite naturally about 60-70 years ago. In the early 1980s, Chhatrapati got its first power loom, which immediately began to change things for this village. இருந்து பேசுகிறேன். என்னோடய நேம் செல்வராஜ். என்னோடய கம்பெனி பேர் விஜயா ப்ராடக்ட். மெடிகாஸ்ங்கிற ப்ராண்டில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் இந்த சத்திரப்பட்டிங்கிற பேண்டேஜ் சிட்டிங்கிறது வந்து ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய குலத்தொழிலே நெசவு தொழில் தான். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து கைத்தொழிலில் இந்த தொழிலை ஆரம்பித்தோம். அப்பொழுது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளுக்கு பேண்டேஜை சேல்ஸ் பண்ணி இந்த தொழிலை ஆரம்பித்தோம். அப்புறமா திரும்ப அதை விசைத்தறிக்கு பவர்லூம்க்கு மாற்றினோம். மாற்றும்போது நிறையா பேர் வந்து லேபராக தான் எங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் இதாகி ஒரு லேபராக இருந்தவங்க அடுத்து ஒரு 8 தறி போட்டோம். தறி போட்டு அந்த வர வருமானத்தில் வச்சு அடுத்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்கணும். இப்படி தான் இந்த கம்பெனியை வந்து இந்த ஊர் வந்து வளர்ந்துருக்கு. இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 லேபர் இருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு. இதில் இன்றைக்கி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80 கம்பெனி முதலாளிகள் லேபராக இருந்து வெளியில் வந்தவங்க தான் முதலாளிகளாக இருக்காங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனி 4 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியெல்லாம் நல்ல அந்த கம்பெனியெல்லாம் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை அந்த ஊருக்கு கொண்டு வந்து அந்த 4 எக்ஸ்போர்ட் கம்பெனி தான். 2010-11 அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட்டுகளும் சைனாவோட தாக்கத்தினால அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு. உள்நாட்டிலையும் எங்களுக்கு அது சம்மந்தமான போட்டிகள் வந்து நிறையா இருக்குது. வெளிநாட்டிலையும் எங்களுக்கு போட்டிகள் நிறையா இருக்குது. ஏன்னா எங்களுடைய தொழில் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் குறைஞ்ச ஒரு மார்ஜினில் நல்ல முறையாக தொழிலை சுத்தமாகவும் தரமான பொருளையும் தரமாகவும் உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளுங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தரமாகவே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி எங்களுக்கு தொழிலில் வந்து போட்டின்னு பார்த்தா உள்நாட்டில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. அரசு தரப்புலேருந்து எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருந்தது. இப்போ அதை வந்து ரொம்ப கடினமாக மாற்றிருக்காங்க அரசு தரப்புலேருந்து. மெடிக்கல் டிவைசஸ்ங்கிற ஒரு ஆக்டுக்குள்ளே 2017 கொண்டு போய் அதுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய செலவினங்களும் அதிகமாக இருக்குது, அதனுடைய பேப்பர் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது. நாங்கள்லாம் படிக்காதவங்க, ஆரம்பத்தில் படிக்காமல் வந்தவங்க தான் இந்த தொழிலில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ தான் படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் வர்றாங்க. நாங்கள் படிக்கலைனாலும் எங்களை பிள்ளைங்களை எல்லாரையும் ஓரளவு நல்லா படிக்க வச்சுருக்கோம். அவங்க இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். அதுக்குள்ளே ஆனால் நாளடைவில் இந்த பேப்பர் ஒர்க்கு பண்ணுறதுக்கே நாங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குண்டான வேலையாட்களுடைய பழு அதுக்குண்டான பண விரயம் எல்லாமே எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அரசு தரப்புலேருந்து அதுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். The bandage industry here in Kant has been present for over 80 years. Kant is just outside Moradabad in UP and is home to several manufacturers who've been manufacturing and supplying bandages to the rest of India for decades now. However, something very interesting is happening here in Kant. The high price of yarn and other raw materials has actually forced manufacturers to start procuring raw material from Chhatrapati in Tamil Nadu. Chhatrapati's bandage industry emerged at least 2 decades after Kant, but it is better organized and is more lucrative. The two compete but also collaborate. Kant now buys yarn from Chhatrapati weavers. In many ways, the industry's growth and capabilities are shaped by the state that they're in. Kant, despite its old ways of manufacturing compared to Chhatrapati, enjoys a distinct price advantage over Tamil Nadu's bandage industry within India. मेरा नाम सौरभ अग्रवाल है.
और मैं श्री जी इंडस्ट्रीज में पार्टनर हूँ। ये बैंडेज एंड गाजेस का बिजनेस सन 1955 में यहाँ कांट में स्टार्ट हुआ। कुछ हमारे वीवर्स बंधु इस टेक्निक को बाहर से लेके आए थे, फिर उन्होंने यहाँ हैंडलूम डेवलप करके उस पर इसका वीविंग स्टार्ट हुआ और धीरे धीरे ये इंडस्ट्री यहाँ पे स्टार्ट हुआ। सन 1960 में फर्स्ट लाइसेंस यूपी गवर्नमेंट के थ्रू यहाँ पे गाज बैंडेजेस के लिए इशू हुआ, जो कि यहाँ ऑथेंटिक अवेलेबल है। इसके बाद इस बिजनेस ये बिजनेस यहाँ के लिए कांट के लिए बैकबोन है और मोर देन 50-60% इकोनॉमिकल ग्रोथ कांट का इसी बिजनेस के ऊपर डिपेंड है। यहाँ पे ये बैंडेज एंड गाजेस के साथ साथ एग्रीकल्चर बिजनेस भी इम्पॉर्टेंट है। ये हम सेकंड जनरेशन में इस बिजनेस को कर रहे हैं। हमारे फादर ने सन 1980 से इस बिजनेस को स्टार्ट किया था। अब हम समय के साथ जो बदलती हुई टेक्निक है उसके साथ तालमेल बिठाने की कोशिश कर रहे हैं। यहाँ पे जो भी गाज बैंडेजेस का प्रोडक्शन होता है वो हैंडलूम मशीन पे होता है। धीरे धीरे यहाँ पे सभी लोग हैंडलूम मशीन को पावर लूम मशीन में कन्वर्ट करने की कोशिश कर रहे हैं। नई जो भी फैक्ट्रीज वगैरह इस्टेब्लिश हो रही हैं वीविंग के लिए वो मोस्टली पावर लूम बेसिस पे ही इस्टेब्लिश हो रही हैं। यहाँ का ये जो बिजनेस है नॉर्थ इंडिया, सेंट्रल इंडिया और वेस्टर्न इंडिया में मोस्टली माल यहाँ से सप्लाई होता है। यहाँ पे सबसे इस बिजनेस को करने के लिए सबसे ज़्यादा दिक्कत कॉटन यान के रिगार्डिंग है, क्योंकि उसका प्राइस रेगुलेट फ्लक्चुएट होता रहता है, जिसकी वजह से उसमें हमें कई बार काफ़ी दिक्कत होती है। और हमें गवर्नमेंट से आशा है कि वो यहाँ एक यान डिपो की स्थापना करे और एक समुचित प्राइस पे यान अवेलेबल कराए, तथा SGST में जैसे और जगह रिबेट मिलती है यान परचेज करने पे, उस तरीके की रिबेट यहाँ के वीवर्स को भी अवेलेबल कराई जाए। इसके साथ ही यहाँ पे कोई भी इंडस्ट्रियल पार्क या कुछ भी नहीं है, जिसकी भी इस्टेब्लिशमेंट होना बहुत ज़रूरी है आगे फर्दर ग्रोथ के लिए। यहाँ पे पॉल्यूशन को रिलेटेड पॉल्यूशन कंट्रोल बोर्ड के कई ऑफिसर कई बार आते हैं, लेकिन यहाँ माइक्रो इंडस्ट्री होने के वजह से हम उन नॉर्म्स को फॉलो नहीं कर पाते हैं, जिससे कई बार दिक्कत होती है। तो गवर्नमेंट से हमारा अनुरोध है कि वो इंडस्ट्रियल पार्क विद ऑल एमिनिटीज एंड फैसिलिटीज़ के साथ इस्टेब्लिश करे, जिससे कि हम लोग आगे अच्छी ग्रोथ कर सकें। The two towns are synonymous today with hospital bandages. Chhatrapati calls itself the bandage city, and many in Muslim-dominated Kant, now a municipal council, prefer to call the industry the healer of India's wounds. This is Vandana Menon, reporting for The Print.